இன்சொல் அமுது வழங்குபவர் சுகி சிவம் அவர்கள். வாழ்க்கையில் நாம் பிறரை எடை போடுவதில் அதிக சந்தோஷப்படுகிறோம். ஆனால் நாம் எப்படி எடை போடுகிறோம் தெரியுமா? அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து செயலை வைத்து அவர்களை எடை போடுகிறோம். இவர் தான தர்மம் செய்கிறார், இவர் இப்படி நெற்றியில் சமய சின்னம் அணிந்திருக்கிறார், எனவே இவர் பக்தி உடையவர், இவர் இன்ன மாதிரியாக அள்ளி கொடுக்கிற வள்ளல், இப்படி வரிசையாக பல விஷயங்கள், ஒரு கோபக்காரர், இப்படி நூற்றுக்கணக்கான எடை போடுதல் நிகழ்கிறது. இப்போது ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? நாம் ஒருவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், எப்படி தீர்வு செய்கிறோம்? பை ஆக்ஷன், அவர்கள் செயல் மூலம் அவர்களை பற்றிய தீர்மானத்திற்கு வருகிறோம். வி ஆர் ஜட்ஜிங் அதர்ஸ் பை தர் ஆக்ஷன் என்று குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் செயலை வைத்து கொண்டு அவர்கள் மீது ஆன முடிவை நாம் எடுக்கிறோம். ஆனால் ஆழமாக உளவியல் கற்றவர்கள் மிக தெளிவாக ஒரு உண்மையினை சொல்லுகிறார்கள், யாரையும் அவர்கள் செயலை கொண்டு ஒருபோதும் தீர்மானிக்காதீர்கள். பிறகு எப்படி தீர்மானிப்பது? அவசியமே இல்லை, இன்னொருவரை தீர்மானிப்பது நம்முடைய வேலையே இல்லை என்றாலும் பிறரை எப்படி தீர்மானிப்பது? டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ் பை தர் ஆக்ஷன், ஜட்ஜ் தம் பை தர் ரியாக்ஷன் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பம் நடக்கிற போது, ஒரு செயல் நடக்கிற போது அவர் எப்படி எதிர்வினை புரிகிறார், எதிர்வினை, வினையை கொண்டு ஒருவரை தீர்மானிக்காதே, அவரது எதிர்வினையை கொண்டு தீர்மானி, ஆக்ஷன் ரியாக்ஷன். ஒரு துறவியை பற்றி பெருமையாக சொன்னார்கள், ரொம்ப அடக்கமானவர் சார், ரொம்ப பண்பானவர், எப்படி சொல்லுகிறீர்கள்? யாராவது அவர் காலை தொட்டு கும்பிட்டால் உடனடியாக அவர் நம்முடைய காலை தொட்டு கும்பிடுவார். இவ்வளவு பணிவான ஒருவரை நீங்கள் பார்க்க முடியுமா என்று அவரை பற்றி பெருமையாக சொல்கிறார்கள். சொன்ன உடனே இன்னொரு குரு என்ன சொன்னார், அப்படியா, அவர் யாராவது காலை தொட்டு கும்பிட்டால் பதிலுக்கு காலை தொட்டு கும்பிடுவாரா? ஆம், நேற்று கூட நான் அவரை பார்த்தேன், காலை தொட்டு கும்பிட்ட உடனே அவர் பதிலுக்கு கும்பிட்டார். இவ்வளவு பணிவான ஒருவரை நீங்கள் பார்க்க முடியுமா என்றார். இந்த குரு கொஞ்சம் கேட்டுக்கார், நீ ஒரு காரியம் செய், நாளைக்கு போ. அப்படி நீ காலை தொட்டு கும்பிட்ட உடனே பதிலுக்கு அவர் தொட்டு கும்பிடுவார் இல்லையா? நீ அவரை காலை தொட்டு கும்பிடாமலேயே நில். அவர் அப்படி பதிலுக்கு காலை தொட்ட உடனே நீ கொஞ்சம் பணிவது போல, விலகுவது போல அந்த காரியங்களை எல்லாம் செய்யாதே. கொஞ்ச நேரம் நீ அங்கே கும்பிடாமலேயே நின்று பார், என்ன நடக்கிறது என்று கவனி. இது நாள் வரை பணிவாக எல்லோரிடத்திலும் வந்தவுடனே காலை தொட்ட உடனே திரும்பி வணங்கி கொண்டிருந்த இந்த குரு, இவன் பேசாமல் நின்றவுடன் கொஞ்சம் எரிச்சல் அடைந்தார், கோவப்பட்டார், சில பேரை கூப்பிட்டார், இவன் எதற்கு அனாவசியமாக இங்கே நிற்கிறான் என்று கேட்டார், ஒரு எல்லையில் அவனை வெளியில் போகச் சொல்லுங்கள் என்று சொல்லி முடித்து விட்டார். நேற்று வரை இவ்வளவு பணிவாக இருந்தவர் ஏன் இன்றைக்கு இல்லை? அவர் பணிவானவர் என்பது உண்மை அல்ல. யாராவது பணிவாக நடந்தால், இந்த வார்த்தையை கவனியுங்கள், யாராவது பணிவாக நடந்தால் பார்ப்பார், நான் உன்னை விட பணிவானவன் என்று வெளிப்படுத்துகிற அகங்காரம் உடையவர். இன்றைக்கு ஒருவர் செய்கிற செயலை கொண்டு நாம் அவர் இப்படிப்பட்டவர் என்ற முடிவுக்கு வர முடியாது. நிஜத்தில் அவருக்கு அகங்காரம், வெளியில் பணிவு. என் நண்பர் ஒருவர் ஒரு சேவை நிறுவனத்தில் போய் உணவு கொடுக்க போனார் தன்னுடைய பிறந்த நாளைக்கு. அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க என்ன செலவாகும் என்று கேட்டார். அங்கிருந்த அந்த பெண்மணி கோபத்தோடு, சொத்தா எழுதி வைக்கப் போகிறீர்கள், இருக்கிற காசை கொடுத்து விட்டு போங்கள் என்று எரிச்சலோடு சொல்லிவிட்டார். என் நண்பரோடு கூட போன இன்னொரு நண்பர் சொன்னார், வேண்டாம், இங்கே கொடுக்காதே, இந்த பெண்மணி ரொம்ப அகங்காரமாக பேசுகிறார், இந்த இடத்தில் குழந்தைகளுக்கு நாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், வா போலாம் என்று அழைத்தார். என் நண்பர் சொன்னார், தவறு, 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 இங்கே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வந்தேன், அந்த அம்மா கொடுக்க விடாதபடி என்னை மரியாதை குறைவாக பேசினார், இந்த இடத்தில் கொடுத்து விட்டு போனால்தான் நான் நினைத்ததை நான் சாதித்ததாக இருக்க முடியும், என்னை தூண்டக்கூடிய அளவுக்கு, கோபப்படக்கூடிய அளவுக்கு அவர் நடந்து கொண்டாலும், நான் கோபப்படாமல் போனால்தான் நான் பண்போடு இருக்கிறேன் என்பது தீர்மானிக்கப்படும். என்னுடைய ரியாக்ஷன் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்காமல் போவதல்ல, என் ரியாக்ஷன் குழந்தைகளுக்கு கொடுப்பது, நான் என் லட்சியத்தில் தீவிரமாக இருக்கிறேன் என்றார். யாரையும் ஆக்ஷனை கொண்டு தீர்மானிக்க முடியாது, ரியாக்ஷனை கொண்டுதான் தீர்மானிக்க முடியும். இன்சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்.